நோய் தடை காப்பு அப்படின்னு பேர். தமிழ்ல நோய் தடை காப்பு அப்படிங்கிறோம். இதெல்லாம் நம்ம உடம்புல வந்து என்னென்ன நோய் எல்லாம் வருதுன்னா, என்ன நோய் வருது, என்ன நோய் வருது, என்னென்ன நோய் வருது இல்லையா? ஒரே வரியில சரி பரவாயில்ல. இம்யூனாலஜி அப்படிங்கிறது லத்தீன் வேர்டு, ஒரே வரி. இம்யூனஸ், இம்யூனஸ், இம்யூனஸ் அப்படிங்கிறது லத்தீன் வேர்டு, லத்தீன் மொழி அப்படின்னு போட்டுக்க. இந்த நோய் வந்து ரெண்டு வகைப்படும். ஒண்ணு தானா உடம்ப காத்துக்கறனு, இயல்பு நோய் தடை காப்பு. இயல்பாவே நம்ம நோயில இருந்து பாதுகாக்கிறதுக்கு இயல்பாவே நம்ம உடம்பு காத்துக்குது. இன்னொன்னு அக்யூட் இம்யூனிட்டி, பெற்றுக்கொண்ட நோய், நோய் தடை பெறதுக்காக ஊசி மூலமாவோ மாத்திரை மூலமாவோ நம்ம நோயை கட்டுப்படுத்துறதுக்கு தரலாம். இன்னும் இயல்பாவே இந்த ரெண்டு முறை இருக்கு, புரியுதா? சரி, இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்ல, கேட்டா தெரிஞ்சுக்க. அடுத்து ரத்த வெள்ளையணு செல்கள் வைரஸால் தாக்கப்படும் பொழுது கேஸ் எதிர்ப்பு புரதங்கள் வருது. இப்ப நம்ம உடம்புல வந்து ரத்த வெள்ளையணுக்கள் வந்து செல்கள் வைரஸ் தாக்குது. எந்த ஒரு வைரஸ், இப்ப சளி வருது, சளி வந்து எதனால வருது, வைரஸ்னால வருது. அது வரும்போது உடனே நம்ம உடனே பாதிக்க அந்த வைரஸ் நம்ம நம்ம காத்துக்கு தெரியாம, இப்ப ஒண்ணு ஒருத்தருக்கு இங்க ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருந்தா மேக்சிமம் 60 பேருக்கு சளி பிடிக்கும், ஏன் தெரியுமா? ஆமா, அதனால சளி பிடிக்கும் போது எப்பவுமே என்ன பண்ணணும், கரிச்சி போச்சு தெரியுமா, கரிச்சி போச்சு நீங்க 50 பேருக்கு பரவாயில்ல குறைஞ்ச வச்சா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு வராதாங்க. சளி பிடிச்சிருந்தா அப்படியே அந்த காற்று மூலமா தான் பரவு, தப்பு அப்படியே பரவி உடனே உன்னுடைய ரத்தத்தை போய் கலந்து வெள்ளை அணுக்களை பாதிக்கும், புரியுதா? அதனால வந்து அந்த வெள்ளை அணுக்களை பாதிக்கும் பொழுது உடனே நம்ம அந்த வெள்ளை அணுக்களை நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல உண்டாகும், ஒரு புரோதம் உண்டாகும். அந்த புரோதத்துக்கு பேர் என்ன, இன்டர்ஃபெரான். அந்த புரோதத்துக்கு பேரு இன்டர்ஃபெரான். எழுதிக்க, ரத்த வெள்ளை அணு செல்கள் வைரஸால் தாக்கப்படும் பொழுது சுரக்கப்படும் எதிர்ப்பு புரதம், அதுக்கு பேர் இன்டர்ஃபெரான். இன்டர்ஃபெரான் செல் விழுங்கிறது அப்படின்னு சொல்லுவோம், செல் அப்படி விழுங்கி அதுக்கு பேர் என்னது, பேகோசைட்டுகள், புரியுது? வைரஸ் அப்படி செல்ல விழுங்கி செல்ல ரத்திச்ச வெள்ளை எடுக்கல அழிக்கப்படும் அர்த்தம், புரியுதா? அதுக்கு பேர் பேகோசைட். செல் விழுங்குதலுக்கு பெயர் என்ன, பேகோசைட், பேகோசைட், பேகோசைட்டோசிஸ் அப்படின்னு பேரு. செல் விழுங்குதலுக்கு பேரு பேகோசைட்டோசிஸ் அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன, பேசோப்பில்கள் எனப்படும், எழுதிய மாஸ்ட் செல்கள், பேசோப்பில்கள் எனும் ரத்த வெள்ளையணு போன்ற அமைப்புடைய வித, அதுக்கு பேர் தான் மாஸ்ட் செல்கள் பேர். பேசோப்பில்கள் எனும் ரத்த வெள்ளையணு அமைப்புடையவை எழுதிய மாஸ்ட் செல்ங்கிறது பேசோப்பில்கள் எனும் ரத்த வெள்ளையணு போன்ற அமைப்புடையவை. வரும்போது என்னென்ன கிடைக்குது அதிலே எழுதி, அடுத்த கொஸ்டின், மாஸ்ட் செல்கள் சிதைவரும் பொழுது, மாஸ்ட் செல்கள் சிதைவரும் பொழுது ஹிஸ்டமைன், ஹிஸ்டமைன், ஹிஸ்டமைன் கமா செரோட்டோனின், ஹிஸ்டமைன் கமா செரோட்டோனின் கமா புரோஸ்டோகிளாண்டின் ஹிஸ்டமைன் கமா செரோட்டோனின் கமா புரோஸ்டோகிளாண்டின் கீலாயின். இந்த மூணுமே, இந்த மூணை கொடுத்துட்டு வேற ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டான்னா என்ன பண்ணுவேன், ஆடுவேன் அவுட்ல. இந்த மூணு தெரிஞ்சுக்கணும், இது இல்லாம இருந்துச்சுன்னா மாஸ்ட் செல்கள், நம்மளுடைய உடம்புல மாஸ்ட் செல் இருக்கு, மாஸ்ட் செல்கள் வந்து வீக்கம் அடைஞ்சா
இந்த மூணு இதுமே மூணு வேதிப்பொருள் உண்டாகு. அதனாலதான் நம்ம உடம்புல கட்டிட்டே வருது. புரியுதா? வீக்கம் ஏற்படுதுன்னு சொல்றோம். புரியுதா? சரி சரி. அவங்களுக்கு வேதமா நடத்துற வேண்டிய சூழ்நிலை நல்லா நடத்தலாம். அப்படி நடத்துற அளவுக்கு இது பெரிய இம்பார்ட்டன்ட் பாடம் இல்ல. நினைச்சும் ஓரளவுக்கு பார்த்து போயிட்டே இருப்போம். சிஎம்ஐ அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு பேரு. சிஎம்ஐ அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, செல்வழி நோய் தடை காப்பு அப்படின்னு பேரு. செல்வழி நோய் தடை காப்பு தமிழ்ல சிஎம்ஐ என்பது செல்வழி நோய் தடை காப்பு. ஆண்டிபாடி அல்லது எதிர்ப்பு பொருள், ஆண்டிபாடி அல்லது எதிர்ப்பு பொருள் மூலக்கூறு எது? அந்த மூலக்கூறுக்கு பேர் என்ன? ஆண்டிபாடி எதிர்ப்பு பொருள் மூலக்கூறுகளுக்கு பேர் என்ன? இம்யூனோ குளோபுளின்கள். இம்யூனோ குளோபுளின்கள் இம்யூனோ குளோபுளின்கள் ஆண்டிபாடி அப்படின்னா என்ன தெரியுமா? நோய் எதிர்ப்பு பொருள். புரியுதா? நோய் எதிர்க்கக்கூடிய, நம்ம உடம்புல நோயை எதிர்க்கக்கூடிய பொருள். அதுக்கு பேர் என்ன? அந்த நோய் எதிர்ப்புக்குரிய உருவாக்கக்கூடிய சின்ன மூலக்கூறுகளுக்கு பேர் என்ன? இம்யூனோகுளோபுலின். அவ்வளவு வேற ஒன்றும் கிடையாது. பயக்காத. உடம்புல சளி வருது உடனே டாக்டர் ஊசி போட்டுறோமா என்ன? சளி வருது இப்படி தும்மமா உடனே டாக்டர் போய் கிடையாது. நம்ம ஆட்டை பிடிக்க அதான் சரியாயிருக்கும். கொஞ்ச நேரம் சளி பிடிக்கமா இருக்கும். காய்ச்ச வந்து சளி வந்து மலேரியா வர மாதிரி தான் போக வரணும். ஆட்டை பிடிக்க ஒரு சின்ன சின்ன சளி, ஒரு சின்ன சின்ன தலைவலி, இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஆட்டை பிடிக்க நம்ம ஆண்டிபாடி நம்ம உடம்புல அதே செயல்பட்டு நிப்பாட்டிடுது. புரியுதா? அந்த நிப்பாடக்கூடிய சின்ன சின்ன மூலக்கூறுகளுக்கு பேர் என்ன? இம்யூனோ குளோபுளின்கள் அப்படின்னு பேர். சரி, அடுத்து எம்ஏஎல்டி விரிவாக இல்லைங்க. எம்ஏஎல்டி மியூகோசா, மியூகோசா எம்யூசிஓஎஸ்ஏ மியூகோசா. இந்த தமிழ்ல எழுதிங்க மியூகோசான்னு. மியூகோ அதாவது தமிழ்ல எப்படி எழுதுனா கோளை சப்பு சார்ந்த நினநீர் திசுக்கள் அர்த்தம். மால்ட்னா கோளை சப்பு சார்ந்த நினநீர் திசுக்கள், அதாவது மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. மியூகோசா ஏக்கு வந்து அசோசியேட்டட், எல்லுக்கு வந்து லிம்பாய்டு, லிம்பாய்டு டீக்கு வந்து திஷு. தமிழ்ல கோளை சப்பு சார்ந்த நினநீர் திசுக்கள் அப்படின்னு பேரு தமிழ்ல. டெபனிஷன் மால்ட்டுங்கிறது டெபனிஷன், மால்ட்டுங்கிறதுக்கு டெபனிஷன்மா. அதாவது மண்ணீரல், மிகப்பெரிய நிலநீர் உடுப்பு உறுப்பு ஸ்பிளீன். இங்க மண்ணீரல் சில இடங்களில் உடுக்க மாட்டியா? ஸ்பிளீன் அப்படின்னு தமிழ்ல உடிக்கா. அப்ப நீ ஸ்பிளீன் என்னன்னு தெரியணும்ல? ஸ்பிளீன் என்ன அர்த்தம்? மண்ணீரல் அர்த்தம். சரி, இப்ப ரத்த சிவப்பணுக்கள் வந்து எங்க உருவாக்கப்படுது? எலும்பு மச்சையில உருவாக்கு. புரியுதா? எலும்பு மச்சைனா என்னன்னு தெரியுமாமா? எலும்பு தெரியாதா? கறி சாப்பிட்டியா? எலும்பு கடிச்சிருக்கியா? எலும்புக்குள்ள இருக்கும்ல என்ன இருக்கு? ஒருத்தர் மாதிரி ரத்த மாவும் இல்லாம ஒரு மாவு மாதிரி இல்லாம ஒரு இதா இருக்கும்ல உள்ள, அதை நம்ம உறிஞ்செடுக்கும்ல, அதுக்கு பேர் தானே. இப்ப நான் தான் எலும்பு வச்சு நிறைய பேருக்கு தண்ணி அப்புறம் மண்ணீரெல்லாம் என்ன தெரியுமா? அப்புறம் தெரியணும் இல்ல. சரி, இந்த மாதிரி இருக்குல்ல அந்த எலும்பு மச்சைகளை தான் என்ன உருவாகுது? ரத்த சிவப்பணுகள் உருவாகி வருது. சரி, எங்க உருவாகினது பூரா டெய்லி ரத்தம் உருவாகிட்டே இருந்துச்சுன்னா அதை அழிக்கணும் இல்ல? இப்ப நம்ம சாப்பிட்டே இருக்கிறோம், அது டெய்லி சாப்பிட்றது வச்சுட்டே இருக்குமா? இல்ல இல்ல மாதிரி
ரத்தம் வந்து டெய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு, அதுல கெட்ட ரத்தத்தை வெளியேற்றிட்டே இருக்கு. புரியுதா? நல்ல ரத்தம் உடம்புல இருந்துட்டு கெட்ட ரத்தம் வெளியேற்றிக்கிட்டே இருக்கு. புரியுதா? அந்த மாதிரி ரத்த சிவப்பணுக்கள் எங்கு அழிக்கப்படுதுன்னா மண்ணீரல். புரியுதா? எங்கு உருவாக்கப்படுதுன்னா எலும்பு மச்சை. எங்கு அழிக்கப்படுதுன்னா மண்ணீரல். அது இந்த இங்கிலீஷ்ல ஸ்பிளீன் அப்படின்னு சொல்றோம். ரத்த சிவப்பணு மாற்று உற்பத்தி மையம் எதுன்னு கேட்டா ஸ்பிளீன். புரியுதாமா? ரத்த சிவப்பணுக்கள் செயல்படாத போது ரத்த சிவப்பணுக்கு ஒரு மாற்று மையம் அப்படின்னா ஸ்பிளீன் கொஞ்சம் உற்பத்தி பண்ணு. அதே கொஞ்சம் அதாவது எது செயல்படாத போது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எப்படி எழுதிக்கிறேன்னா செவ்வணு உற்பத்திக்கு மாற்று மையம் ஸ்பிளீன் எழுதிங்க. மாற்று மையம் மாற்றுனா இப்ப நேரடி மையம் அது போன் மாறும். மாற்று மையம்னா ஸ்பிளீன். புரியுதா? சரி. அதே மாதிரி ரத்தம் வருது அந்த குழாய் வழியா தான் வருது. அப்படியே வரும்போது அத அந்த அந்த ரத்தம் மண்ணீரல் அந்த இது எலும்பு மஞ்சள் அந்த மச்சையினுடைய மண்ணீரோடைய வேலை என்னன்னா சுத்தப்படுத்துறது. ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையும் இது பண்ணுது. இது இந்த மண்ணீர். சரி, ரைட். அவ்வளவுதான். சரி, ஆன்டிஜென் அப்படின்னா என்ன? ஆன்டியோட ஜென் ஆண்டி சன்னா ஆண்டியோட சன்ன ஆண்டிய சன்னமா அயல் பொருள்கள் எழுச்சி அறிஞ்ச ஆண்டி பாடினா இம்னோ குளோபுளின்கள். ஆண்டி ஜென்னுனா எழுதிய ஆண்டி பாடினா என்ன சொல்லி இம்னோ குளோபுளின்கள். ஆண்டி ஜென் அப்படின்னா இம்னோ ஜன்கள். இம்னோ ஜன்கள் எழுதிய இம்யூனோ ஜன்கள் இம்னோஜன் நோய் தடைக்காப்பை தூண்டக்கூடிய ஒரு மூலக்கூறு. புரியுதா? இதுவும் ஒரு நோய் தடைக்காப்பு தூண்டக்கூடிய ஒரு மூலப்பொருள் மூலக்கூறு. இது கேட்ட அவசியமா? இப்ப எதிர்பொருள்கள் ஆண்டிபாடிகளுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்கலாம். என்னது? அதே மாதிரி ஆண்டிஜனுக்கு இன்னொரு பெயர் என்ன? இம்னோ. சரி சரி. அதே மாதிரி இன்னொரு பேர் ஆண்டிஜனுக்கு பேரு. இப்ப ஆண்டிபாடிக்கு பேரு எதிர்ப்பு பொருள், ஆண்டிஜனுக்கு பேரு அயல் பொருள். அயல் பொருள்னாலும் ஒண்ணுது, ஆண்டிஜன்னாலும் ஒண்ணுது, வேற என்ன இம்னோஜன்னாலும் ஒண்ணுது. புரியுதா? அயல் பொருள் அது என்ன பொருள்? எதிர்பொருள். புரியுதா? அது எதிர்ப்புள்ளாத இது அயல் பொருள். அதே ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து கொடுக்கறது, அது உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். சரி, இதெல்லாம் நினைச்சங்க பாடங்கள் உள்ள போன பய வட்டையா கலப்புது. ஒவ்வொருமே இப்ப இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா அதுல எஸ்எஸ் இணைப்பு, கார்போஹைட்ரேட் இணைப்பு, பெப்டைடு இணைப்பு, லாங் செயின், ஹை செயின் நிறைய கடனை அவ்வளவு தொலைஞ்சேங்க. உள்ள கேட்க மாட்டான் நம்பிக்கையில நானும் நடத்துறது இல்லை. அது வரைக்கும் கேட்டது இல்லை. இல்ல இல்ல, உள்ள போயிட்டோம்னா நிறைய கொஸ்டின் எடுக்கிறவங்க அப்படிலாம் எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு அப்படி கஷ்டமே கொடுக்கறது இல்லை. உள்ள இருக்குதா எதிர் ஆன்டிஜென்னாவே என்ன? இதுல எத்தனை செயின் இருக்குது? லேசான செயினுக்கு பேர் என்ன? எல் செயின். கடினமான செயினுக்கு பேர் என்ன? ஹெவி செயின்னா கச்சு செயின், அதுல இருக்க ஆன்சர். லைட் செயின்னா எல் செயின். ஒண்ணு படிக்கணும் அவசியம் இல்ல, அதுவே இருக்கா நீ புரியணும், உனக்கு தெரியணும் இல்ல, அப்படின்னு தக்க படிக்க முடியாது. அங்கேயான ஆன்சர் இருக்கு. இது மாதிரி ரொம்ப மிகவும் கடினமான செயின் எல் செயின். ஹச் செயின் உயா நீ உனக்கு தெரியும் இல்ல. ஹச்சனை என்னன்னு தெரியும் இல்ல, எல்லுனா என்னன்னு தெரியும் இல்ல. ஆனா நான் சொல்லியிருக்கலாம் அப்படி தெரியல. என்ன சொல்லியிருக்கேன்? பொருளோட பொருத்திப்பாரு கரெக்டா ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கல. இந்த மாதிரி ஷார்ட் கேட்டுல சரி. ஹச் என்பது எத்தனை டால்டன் மூலக்கூறு எடை, எல்லுங்கிறது எத்தனை டால்டன் எல்லாம் கேட்டது இல்ல. ஆனா புக்குல இருக்கு போதுமா? எழுதிக்கிறதுல படிச்சிருக்கீங்களா? இந்த மேலோட்டமா கொடுக்குவா?
தொண்ணூறு காட்டானா அவ்வளவு தொலைஞ்சீங்க சும்மா உணவு அழைக்க நம்பர் கொடுக்குறியா. எல் சங்கிலி 25,000 டால்டன் மூலக்கூறு. எல் சங்கிலி எல் சங்கிலி எல் சங்கிலிமா எல் சங்கிலிங்கிறது வந்து அந்த இதுல இம்யூனோக்ளோபுலின்ல நான் சொல்றது எல் சங்கிலி இம்யூனோக்ளோபுலின்ல இருக்கக்கூடியது ஆன்டிஜன் அல்ல எல் இம்யூனோக்ளோபுலின்ல ஆன்டிபாடியில இருக்கிறதுல எல் சங்கிலி வந்து 25,000 டால்டன் ஹச்சுங்கிறது 50,000 டால்டன் மூலக்கூறு. டால்டன்ங்கிறது ஒரு எடையினுடைய அளவு புரியுதா. இப்ப கத்திரிக்காய் எத்தனை டால்டன் சொல்ல முடியாது கிலோ கிராம் சொல்லலாம். ஆனா இதை வந்து சொல்ல முடியும் மூலக்கூறு எடையை வந்து அளக்கிறதுக்கு தகவல் சொல்ல முடியுமா முடியாது. அதனால டால்டன் டால்டன் பயக்காத ஒரு அளவுக்கினுடைய பேரு. எப்படி கத்திரிக்காய் வந்து இத்தனை கிலோ கிலோங்கிற பிரிச்சு ஒரு பேரு. அது மாதிரி மூலக்கூறு அளக்கக்கூடிய ஒரு பேரு என்னது டால்டன் பேர் புரியுதா. நீ மாதிரி டால்டன்னா டால்டனின் அணுக்கொள்கை அது வேற அட்டை வேற டால்டன் சரி. இதுல இந்த கிராப்ட் ஒண்ணு இருக்குது. கிராப்ட் அப்படின்னா வந்து ஆமா மாற்றுறுப்பு அப்படின்னு பேரு. கிராப்ட் அதாவது கிராப்ட் கிராப்ட் நாலு வகை எழுதிய கிராப்ட் வந்து ஆட்டோ கிராப்ட் ஐசோ கிராப்ட் அல்லோ கிராப்ட் சேனா கிராப்ட் சேனா கிராப்ட் அப்படிங்கிற ஒரு இருக்குமா. நாலு கிராப்ட் இருக்குது ஒவ்வொன்னா எழுதிக்க. ஆட்டோ கிராப்ட் ஃபர்ஸ்ட் எழுதிய ஆட்டோ கிராப்ட்னா தமிழ்ல ஆட்டோ கிராப் அல்ல நிறைய பேர் ஆட்டோ கிராப் ஆட்டோ கிராப்ட் ஆட்டோ கிராப்ங்கிறது சினிமாப்படம் இது ஆட்டோ கிராப்ட் புரியுதா. ஆமா சுயமாற்று தமிழ்ல வந்து நீ வேணா இங்கிலீஷ்ல படிச்சுக்க தமிழ்ல ரொம்ப கொடூரமா இருக்கு. சுய மாற்று இங்கிலீஷ்லயே நல்லா தெரியுது ஈஸியா இருக்கு. ஆட்டோ ஆட்டோனாவே சுயம்னு அர்த்தம் புரியுதா. சரி சரி இது என்னன்னா இப்ப ஒண்ணு இல்ல ஒரு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா. ஆக்சிடென்ட் ஆயிரும் போது ஏதாவது ஒரு பகுதி உடம்புல ஏதாவது ஒரு பகுதி இப்ப கண்ணம்போ கண்ணமோ இங்கேயோ தோல் பட்டையே போயிடுச்சுன்னா இங்க தொடையில இருந்து கொஞ்சம் கறி எடுப்பாங்க. எடுத்து எடுத்து வறுத்து கொடுக்கறது இல்ல ஆணவ கதை இருக்க எடுத்து இது என்ன இந்த கறி பகுதி எங்க வைப்பாங்க. ஆமா இந்த தொலைப்பகுதி எடுத்து எந்த பகுதி நமக்கு டேமேஜா இருக்கோ ஆக்சிடென்ட் ஆகணும்னு அப்படி வைப்பாங்க. எந்த பகுதியா இந்த பகுதியில நமக்கு அதிகமா தேவையில்லாத தொடைகள் நிறைய தேவையில்லாத தசைகள் நிறைய இருக்கு. அந்த தசைகளை எடுத்து தேவையில்லாத பகுதிகளை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுவாங்க புரியுதா. அதுக்கு பேர் என்னது ஆட்டோகிராப்ட். அவன்கிட்ட இருந்து அவனே இருக்கிறது அவனே இன்னொருத்தன் நான் தொடையில இருக்கிறது இல்லை அவன் தொடையிலே எடுத்தா புரியுதா. இது ஒண்ணு படிக்க தேவையில்லை உடனே என்ன நினைச்சா பிளாஸ்டிக் அரிச்சு வச்சும் போது ஒரு மனிதன் தொலைபேசியிலிருந்து எடுக்கப்பட்ட தோல் பகுதி அம்மனிதன் தீக்காயம் இப்படியே படிக்கவெல்லாம் சொன்னது புரியுதா. தீக்காயம் இப்படிதான் வெந்து போயிச்சா தீயை வச்சு கொளுத்திக்கா தீய வச்சு கொளுத்தினாலும் இப்ப இந்த முகம்லாம் எல்லாம் கருப்பாயிருது ஒரு காயெல்லாம் கருப்பாயிருதுன்னு வச்சுக்க இது என்ன ஒண்ணு தெரியுமா சவ பார்க்கலாம். என்ன பணம் இருந்தா மட்டும் என்ன ஒன்லி 10 lakhs 4 lakhs 5 lakhs மையம் இல்லையே மேம் வேகும் போது மேல எலும்பு கிளம்புல வெத்து வச்சு உயிர் இருக்க மாட்டான்ல அவனே செத்து போயிருச்சா இல்லையா. தீக்காயம்னு என்ன அர்த்தம்னா உயிரோடு இருக்க வந்த தீக்காயா எலும்பெல்லாம் சேர்ந்து வந்துட்டு அப்புறம் எனக்கு மிருகம் செத்து போயிருக்கணும்னு அர்த்தம் சாகாத வந்து ட்ரீட்மெண்ட் புரியல. செத்து போனவனுக்கு எடுத்து பொறுத்தி எல்லாம் போற எலும்புல வந்து வச்சு இருக்க மாட்டான்ல உயிரோட. சரி எலும்பு கிடையாது ஆமா தசைப்பகுதிக்கு மட்டும்தான் எலும்புக்கு வேற அது அர்த்தம் அது வேற புரியுதா. சரி என்னைய டாக்டராகவே ஆக்கிட்ட இப்ப உதாரணம் சரி சார் ரைட்டு சொன்னீங்க இதுல எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனின் தொடைப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட தோல் பகுதியை அம்மனிதனின் தீக்காயம் ஏற்பட்ட முகப்பகுதிக்கு மாற்றினாலுக்கு பெயர் ஆட்டோகிராப் ஐசோகிராப் அல்லாகிராப் சேனோகிராப் புரியுதா. அவர்கிட்ட வேறு தீ காயமா இருந்தாலும் சரி ஒரு ஆக்சிடென்டா இருந்தாலும் சரி
அவன் பேர்தான் எடுத்து மாத்தினா அதுக்கு பேர் என்னது? ஆட்டோகிராப். சரி, அடுத்து ஐசோகிராப்ட் எழுதிக்கிறேன். ஐசோகிராப்ட், ஐசோகிராப்ட், ஐசோகிராப்ட். சரி, இப்ப ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பயணிகள்கிட்ட ஐசோகிராப்ட்ங்கிறது எல்லாத்து பண்ண முடியாது. ஒரே ட்வின்ஸ் இருக்காங்க பாருங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க ட்வின்ஸ். அந்த ஒரே மாதிரி இருக்கவன் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவன்கிட்ட வேறு என்னும்ல, அவன்கிட்ட எடுக்க தேவையில்லை. இன்னொருத்த நல்லா இருப்பான்ல, அவன்கிட்ட எடுத்துக்கலாம். புரியுதாம்மா? என்ன யாரு சொல்லு, உடனே மாற்றான்னு படம் எவ்வளவு அந்த படம் நான் போட்டிருக்கியா? ஆனா இப்ப ஒரு கொஸ்டின் கேட்டாக்க சொல்ல மாட்டாங்க, மாற்றான்னு வந்துச்சுங்க அதுல சக்கு. அப்ப படங்கள் நமக்கு எவ்வளவு டக்குன்னு ஆகும் போது எது மாற்றப்படும் உறுப்பு, அதாவது ஆர்கன்ஸா உறுப்பு அந்த இல்லாத உருவமற்ற நல்ல கணி குளோன்கள் அல்லது உருவமொத்த குளோன்கள் மூலமா ஒருத்தர் உருவாக்குனா ரெண்டு பேரும் சேமா இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஆடை உருவாக்குனாலும் சேமா இருக்கு, ஒரு ஏதாவது ஒரு முழங்க உருவாக்குனாலும் சேமா இருக்கு. அதே குளோன்கள் அல்லது உருவம் மொத்த இரட்டையருக்கிடையே உறுப்பு மாற்றம் அடைவிட்டு அதுக்கு பேர் என்ன? ஐசோ கிராப்ட், ஐசோ கிராப்ட். புரியுதா? ஐசோ கிராப்ட். இத ஒரு தடவை கேட்டேன், ஒரே ஒரு டைம் கேட்டேன், அதுக்கு பிறகு கேட்கறது இல்லை. ஏன்னா என்னன்னு தெரியல. ஆனா இந்த இதுல கேட்கறேன், ஆர்எஸ்பி எஸ்எஸ்சி ஐஏஎஸ்ல எல்லாம் பயிரில் கேட்பாங்க. நீட்டு நீட் எக்ஸாம்ல இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டாக்டர் முக்கியமானதெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அல்லோகிராப்ட் எழுதிக்க, அல்லோகிராப்ட். சரி, ஒரு மனிதர்கள் இருந்து மற்றவருக்கு மாற்றப்படும் சிறுநீரகம், அதுக்கு பேர் அல்லோகிராப்ட். ஒரு மனிதனிலிருந்து மற்றவருக்கு மாற்றப்படும் சிறுநீரகம், அதுக்கு பேர் என்னது? அல்லோகிராப்ட், அல்லோகிராப்ட். ஒரே இன உயிர்களுக்கிடையே மாற்றப்படும் உறுப்பு, ஒரே இன. வெளிக்க தமிழ் அல்லோகிராப்ட் என்ன சொன்னா ஒரே இன. நல்லா கவனிமாங்கம்மா, ரெண்டும் ஒரே மாதிரி, ஐசோவும் அல்லவும் ஒரே மாதிரி இருக்கு. கொஸ்டின் பாருங்க, நல்லா கவனி. ஐசோகிராப்ட்னா ஒத்த மரபியல் பண்பு கொண்ட மாற்று உறுப்பு. ஒத்த மரபியல் என்ன? சேம், குளோனிங் மூலமா பிறந்த, அதுக்கு பேரு ஐசோகிராப்ட். ஒரே இன, ஒரே இனம்னா ஆண் இனம், ஒரே இனம் அப்படிங்கிறது வேற, ஒத்த மரபு பண்புங்கிறது வேற. ஒத்த மரபு பண்புங்கிறது இரட்டை இருக்கு, ஆனா ஒரே இனம்ங்கிறது மனித இனம். புரியுதா? அது ஆனா ரெண்டும் ஒரே ஒரே நீ என்ன போடுவேன்? இதேவே இதவே நினைச்சு அதுக்கு போடுவேன், அதை நினைச்சு இதுக்கு போடுவேன். அதனால சொல்ல வர ஒரே இன பிரிவுகளை மாற்றப்படும் உறுப்பு வந்து அல்லோகிராப்ட். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? கிட்னி மாற்றுறது.